கர்நாடக துணை முதலமைச்சர் சிவகுமார் அதை தொடர்ந்து வந்து மேகதாது அணை கட்டுறது தயாராகி வருவோம், தமிழகம் வந்து இங்க தண்ணி கேட்கக்கூடாது. இதை வந்து அண்ணன் ஸ்டாலினும் இப்போ சகோதரி கனிமொழியை கூட இப்போ நான் பார்த்தேன், அவங்க கிட்டலாம் கேட்க வேண்டிய கேள்வி, ஏன்ட்டு கேட்க வேண்டிய கேள்வி இல்லை அது. அதாவது அவர்கள் இன்னைக்கு கூட காவிரி கூட்டத்தை நாங்கள் புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நட்பு ரீதியாக ஒரு அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அதை கூட உங்களால் பெற்றுத்தர முடியவில்லை என்றால் என்ன கூட்டணி? நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் வெற்றி பெற வைத்தீர்கள், ஆக கூட்டணியில் எங்களது தோழர்கள் தான் கர்நாடகாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த தோழமையை இங்கே தமிழகத்திற்கு தண்ணீர் பெற்று தருவதில் ஏன் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது? அதனால தான் நான் சொல்கிறேன், தமிழக உரிமைகள் ஒவ்வொன்றாக விட்டு கொடுத்து விட்டு வேண்டாதவற்றை இவர்கள் சனாதனம் போன்ற மக்கள் உணர்வுகளோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பது தான். இப்போது இந்த பெரியார் சிலை பற்றி கூட ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் என்னென்னா, மரியாதைக்குரிய ராமகோபாலன் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது வருடத்திற்கு வருடம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் திருவல்லிக்கேணியில் ஒரு தெரு வழியாக போகிறதுக்காக விநாயகரை எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவர் கைது செய்யப்படுவார். ஏனென்றால் இந்த தெரு வழியாக விநாயகரை எடுத்து போகக்கூடாது என்று. ஆக அப்படி இன்னொரு உணர்வு இருக்கும்போது இடத்துல விநாயகரே போகக்கூடாது என்றால் இன்னொரு நம்பிக்கை இருக்கின்ற இடத்தில் கடவுளே இல்லை என்று சொல்பவர் எப்படி இருக்க முடியும்? அதைத்தான் எல்லாரும் இப்பொழுது கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எல்லா விதத்திலும். தமிழக அன்னைக்கு தான் இப்போ பேப்பரை படிச்சுட்டே தான் வந்தேன், கொடை பிடிச்சிட்டு ஒருத்தர் பஸ் ஓட்டுறாரு, கொடை வள்ளல்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் கொடை டிரைவர்கள் பயணிகளும் கொடை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஐயா முத இந்த ஓட்டையெல்லாம் நீங்கள் பாருங்கள், அப்புறம் நீட்டாக பார்க்கலாம். நன்றி. இது ரொம்ப தவறானது. பீகார் முதலமைச்சரின் வார்த்தைகள் மிக 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 கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி தான் மேற்கு வங்கத்தில் ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் பணம் வாங்கி கொண்டு கேள்வி கேட்கிறார் என்ற செய்தி. ஆக நீங்கள் இப்போ எதிரில் உள்ளவங்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஒவ்வொன்றாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எவ்வளவு வலுவாக எல்லோருக்கும் மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதையும் நாமெல்லாம் தெளிவுற. இன்றைக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டீங்க, 33% லேட்டாக தான் கொடுத்தீங்கன்றாங்க. சாமானிய பெண்களுக்கான மரியாதை கூட நீங்கள் கொடுக்க தயங்குகிறீர்கள் என்பதான் எனது கருத்து. நன்றிப்பா. இல்லை, யார் ஊழல் பண்ணினாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இன்னைக்கு கூட தமிழகத்தில் 2 அமைச்சர்கள் மீது ஈடி வந்ததுன்னு சொன்னாங்க. ஏதோ அதெல்லாம் வந்து காழ்ப்புணர்ச்சினால் அரசியல் எதிர்ப்பை காண்பிப்பதற்கு. நாங்கள் அப்போ உங்கள் வீட்டிலேருந்து ஒன்றும் எடுக்கலைன்னா பரவாயில்ல, கட்டி கட்டியாக தங்கும், பெட்டி பெட்டியாக பணம். அப்புறம் அதனால தான் நீட்டை ஏன் எதிர்க்கிறாங்கன்னு இவங்கெல்லாம் மெடிக்கல் காலேஜ் வச்சுட்டு பெட்டி பெட்டியாக கட்டி கட்டியாக எடுக்கிறாங்க. அதனால தான் அப்போ முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கிறாங்களா, முழு 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 பெரிய பூசணிக்காக சோத்துல மறைக்கிறாங்களான்ட்டு. இல்ல, அதெல்லாம் கொள்கை முடிவு, அது முதலமைச்சர்கிட்ட பேசி என்ன நாங்க படிப்போம். அது மத்திய சொல்லுங்கப்பா. இல்ல இல்ல, ஜாதி வாரிக்கு அது ஒரு கொள்கை முடிவுப்பா, அது வேண்டுமா வேண்டாமான்றது ஒரு பெரிய விவாதம், அதெல்லாம் பின்னால் தான் முடிவு செய்யப்படும். ஆனால் எந்த விதத்திலும் சாதிய பாகுபாடு அங்கே இல்லை. சாதிய கணக்கு எடுக்கணும் கணக்கு எடுக்கணும் சொல்லிட்டு இருக்கமே தவிர சாதிய பாகுபாடு இங்கே இருக்குது. முதல் அதை நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? மகளிர் உரிமை தரணி இரண்டாம் என்னப்பா மகளிர் உரிமை தரணி இரண்டாம் அது எப்படிப்பா வரும்? அதாவது வரும் ஆனால் வராது அப்படின்னு நீங்கள் வேற ஒரு விஷயத்தை பற்றி இங்கே உள்ளவங்க சொன்னாங்க, வரும் இல்லைனா வராதான்னு எனக்கு தெரியல. மோடி அவர்கள் இல்லை, அவர்கள் வருவது என்பது இன்னும் முடிவு செய்யப்பட்டதான்னு தெரியல. ஆனால் அந்த ராக்கெட் தளத்தை கொண்டு வருவதில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கும் எங்களை போன்றவர்களுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அதனால் நான் இங்கே உள்ள முக்கியமான நபர்களை கூட்டி சென்று மரியாதைக்குரிய ஜிதேந்திர சிங் அவர்களை சந்தித்து உடனே அவர் பிரதமரை அதற்கான கோரிக்கையெல்லாம் வைத்தாங்க. எங்களோட பங்கு ஒரு சின்ன பங்கும் அதில் இருக்குது. அதனால் இந்த பகுதி இன்னும் வளர்ச்சி அடைவதற்கு இந்த குலசேகரப்பட்டினம் நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இல்லை, அது ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று கூட கத்தாரில் உள்ள பிரச்சனைக்கு இந்திய அரசு அதற்கான சட்ட ரீதியாக அணுகுகிறது. எல்லா விதத்திலையும் பாரத தேசத்தை பொறுத்தவரையில் சட்ட ரீதியாக நம் தேசத்தை சார்ந்தவர்கள் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள்.
நன்றி பார்த்தீங்க. புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.